அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக மார்னிங் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு 2900 ப்ராஃபிட்டு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 5700 ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் 8600 வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட சேனல் நேமு. மார்னிங் வந்து டெக்னிக்கலாக இன்றைக்கி எப்படி இருக்கும் கூடாயில், நேச்சுரல் கேஸு, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதே டயத்தில் மினிமம் டெய்லியும் 3 to 5000 எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்லேருந்தே டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட அக்கௌண்ட் லிங்க் இங்கே இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடாயில் இப்போ மார்னிங் வந்து செல் எங்கே கொடுத்துருந்தோம் நம்ம குரூப்பில், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4450 கிட்ட செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, வெறும் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் 4412. சார் இன்னும் இறங்குமா சார் அப்படின்னா, இறங்குறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக ஒரு 5 பாயிண்ட் மேலே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு, மீண்டும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இதை ஸ்டாப் லாஸாக வச்சு, ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4430 ஸ்டாப் லாஸாக வச்சு இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார், தைரியமாக செல் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை சார் எனக்கு வேணாம் அப்படின்னா, இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 40 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எந்த இடத்துல என்ட்ரி, எப்போ எக்ஸிட். சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணணும். நம்ம வந்து மோஸ்ட்லி சொல்கிற விஷயங்கள் தான், எதனால் தவறு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் டிப்ஸோ கால்ஸோ வாங்கி பண்ணோன்னா நம்ம சொல்கிற டெக்னிக்கில் நீங்கள் லைவாக பார்த்தாவே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, இது வந்து கூடாயில் இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கில் இந்த இடத்துல ஒரு செல் சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 192 செல் சான்ஸ் கிடச்சிருச்சு, இப்போ 9190 இருக்குது. சார் இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார் அப்படின்னா தைரியமாக நம்ம செல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸும் 193, ஒரே ஒரு பாயிண்ட், 1250 ரூபா. நீங்கள் ரிஸ்க் வைக்கிறதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இறங்குச்சு அப்படின்னா 189-187 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீண்டும் இறங்குச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்குது, இன்னும் வந்து பாசிட்டிவ் ஆகலை. ஒருவேளை நல்ல ஒரு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 197 மேலே போனால் தான் பை சான்ஸ் அப்படிங்கிறத மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். சரிங்களா, 100% அப்படின்னா 197 மேலே ஒரு பை சான்ஸும், செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187 கீழே ஒரு செல் சான்ஸும். சரிங்களா, இந்த கண்டிஷன் வந்தால் தான் நம்ம வந்து அன்லிமிட்டெட் டார்கெட், ஒரே நல்ல 10-15 பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஷார்ட் டைமில் எனக்கு ஒரு 2000-3000 கிடைச்சா போதும் சார் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தைரியமாக செல் பண்ணிவிட்டு 193 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் கேப் டவுனு. நம்ம வந்து லாஸ்ட்டு மந்த்லேருந்து சரி 1ஆம் தேதியிலேருந்து தெளிவாகவே சொல்லிட்டு வரோம், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 5000 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குன்ட்டு. சரிங்களா, 5000 பாயிண்ட்டுங்கிறது 34500 நம்ம செல் சான்ஸ் கொடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் 30000 வரைக்கும் வந்துருச்சு, நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சரிங்களா, இது இந்த மாதிரி கேப் டவுன் கேப்புக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது. ஏன்னா கேப் டவுன் கேப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம வந்து மோஸ்ட்லி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம பை பண்ணுவோம் செல் ஆகும், செல் பண்ணுவோம் பை ஆகும். மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ஒரு பை சான்ஸ் எதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31600 மேலே போச்சுன்னா தான் பை சான்ஸு. பார்க்கலாம், ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் கண்டிப்பாக, அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் ஏதாவது மினிமம் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே டயத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது, அதனால் நம்ம பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். பை எடுக்க முடியாது, செல் வேணால் நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீக்லேருந்து, டெய்லியுமே 5000 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கூட இல்லை, ஒரு 30 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துடலாம். அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 2 பாயிண்ட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துடலாம். மினிமம் 3000-5000 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். அதே டயத்தில் சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸில் புக் பண்ணிடுவோம், அது பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வரைக்கும் போகும். என்றைக்கு நம்ம ஜாக்பாட்னு நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கி வந்து நீங்கள் மினிமமில் புக் பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். சரிங்களா, 100% அப்படின்னா
நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணலாமா, அன்றைக்கி ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே டயத்தில் ரிஸ்க் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா மினிமம் ப்ராஃபிட் 3000, நம்மளுக்கு தேவையானது அந்த 3000 to 5000, சரிங்களா? நம்ம மோஸ்ட்லி பண்ணுற தவறு என்னென்னா, நல்ல ப்ராஃபிட் வர அன்னைக்கு டக்குன்னு நம்ம புக் பண்ணிடுவோம், லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுதான் நம்மளோட தவறு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் இது நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மேற்படி ஒரு சப்போர்ட் அமையும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. இன்னிலேருந்து டெய்லியுமே மினிமம் 5000 எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் மார்னிங் 9:00 வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டில் டிப்ஸ் வாங்கி கால்ஸ் வாங்கி பண்ணாதீங்கன்னு நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா எந்தளவுக்கு 4% நம்மளுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்கன்றது தெரியாது. மோஸ்ட்லி நம்மளே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கைடன்ஸ் தேவைப்படுச்சா என்னோட வாட்ஸ்அப் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஈவினிங் வந்து எந்தளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.